பசுமையை கொண்டாடும் கொங்கு மண்டல பசுமை சங்கமம் மாபெரும் சிறுதானிய மாரத்தான் 4 ஏப்ரல் 16 காலை 6 மணி முதல் இடம் வாவுசி மைதானம் கோவை அனைவரும் வாரீர் அனுமதி இலவசம் வணக்கம் சார். மகிழ்ச்சி. வணக்கம் தமிழர்களுக்கு, வணக்கம் தனியார் சார். இப்ப வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. சோ அவங்க ஒரு சில அரசு நிகழ்ச்சிகளை சந்திக்கதான் வந்திருந்தாலும் அவர் அந்த வருகைக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பார்வையும் இருக்கதா வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூறிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வருகையின் போது இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களை சந்திக்கிறத மோடி அவர்கள் தவிர்த்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அடிக்கடி தேவையில்லாம சந்திக்க வேண்டான்னு மோடி நினைச்சிருப்பாரு பிரதமர். தன்னுடைய கூட்டணி கட்சி இன்னும் அது உறுதியாகல. அண்ணாமலை ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ஆனா பாஜகவில் வெவ்வேறு மற்ற ஆளுமைகள் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப பாஜக அதிமுக உறவு நீடிக்குதாங்கிறதுலயும் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில ஏன் இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம தேவையில்லாம சந்திக்கணுங்கிறதுனால நேரத்தை, அதாவது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நேரத்தை இழக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மோடி ஒரு முடிவெடுத்து சந்திக்காம போயிருப்பார். ஏன்னா இவங்க ஒரு சாதாரண கட்சிக்காரங்க, இவங்க ஒரு எந்த முடிவுக்கும் வராம இப்படியே இருக்காங்க. இவங்களோட இணைஞ்சு கூட்டணியில் பயணிச்சும் பிரயோஜனம் எதுவும் இல்லை, எந்த பாஜகவுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆகவே ஆளாளுக்கு ஒரு மாதிரி கருத்து சொல்றாங்க. அதனால நம்ம சந்திக்க வேண்டாம்னு நினைச்சு பிரதமர் மோடியா வந்து இபிஎஸ் ஆபீஸ சந்திக்காம தவிர்த்திருப்பாரு. மற்றபடி அரசு நிர்வாக ரீதியா மாநில அரசு சரியான வரவேற்பு, மற்ற ஏற்பாடுகள், ஒன்றிய அரசு மாநில அரசு அதுக்கான திட்டங்களுக்கான ஏற்பாடுகள், அந்த பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஆகவே அதில் அரசியல் ரீதியாக இவர்களுடைய சந்திப்பு மோடி தவிர்த்திருக்கிறதுல பாஜக உறுதியாக இருக்காங்க. ஆனால் அதிமுக எடப்பாடி தரப்பில் ஒரு கலக்கத்தில் இருக்கிறத காட்டு. ஆனால் சார், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே வந்து தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அதிமுக கூட்டணி தான் பாஜக இருக்குது, 2024க்கும் இதே கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல மோடி அவர்கள் வந்து சந்திப்பை தவிர்த்திருக்கிறது வந்து ஒருவேளை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குமோ? இல்ல, அமித்ஷா வந்து அரசியல் ரீதியா அந்த முடிவை சொல்றாரு. மோடி வந்து அவர் அரசியல் அல்ல, ஒரு நிர்வாக அதிகாரி. அரசியல்ல அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நாட்டினுடைய பிரதமரின் அடிப்படையில தான் அந்த அந்த அதனால அவர் அரசியல் கருத்துக்களை பதிவு செய்யறது, அரசியல் கருத்து பரிமாற்றங்களை முன்னெடுக்கிறது இயல்பா மோடிக்கிட்ட வழக்கம் இல்லை. அதை வெளிப்படையா பேசவும் மாட்டார். அது வந்து அது அமித்ஷா கண்ணா வழியா அல்லது மற்ற முக்கியமான அவங்க வழியா அதை அவர் உள்வாங்கிக்கிட்டு அதை பிரதிபலிப்பார் மோடி. அப்படின்னா நீங்க அமித்ஷா உடைய அந்த கருத்து ஏற்புடையதா இருந்தா மோடி இவங்களை சந்திச்சிருக்க போடும். அப்ப அமித்ஷா இவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதனால மோடி சந்திச்சிருக்க மாட்டார். ஆகவே அது அமித்ஷாவுடைய கருத்துக்கும் மோடியினுடைய கருத்துக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. அமித்ஷாவுடைய கருத்தின்படிதான் மோடி செயல்பட்டிருப்பார். ஆகவே இவர்கள் அமித்ஷா அல்லது எடப்பாடியினுடைய உறவு அதிமுக உறவு உறுதியா இல்லைங்கிறத அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்ப அண்ணாமலை நான் சொன்னதுதான் அமித்ஷா சொன்னார்னு சொன்னாரு. ஆகவே அண்ணாமலை சொன்னதைத்தான் அமித்ஷா சொன்னார். அமித்ஷா சொல்லித்தான் எடப்பாடி இப்படி இந்த மாதிரி எடப்பாடியும் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா மோடி வந்து இது வந்து உறுதியாகாததுனால இந்த சந்திப்பு அவசியம் இல்லைன்னு கருதி இருப்பாரு. இந்த இந்த போக்கு அண்ணாமலை கூற்றுப்படி தொகுதி உடன்பாடு எட்டுகிற வரை, தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற, அதாவது எண்ணிக்கையும் எந்த தொகுதி என்கின்ற நிலை உறுதியாகிற வரை அவர்கள் நெருக்கமாக வெளிப்படையாக அவருடைய அந்த அரசியல் உறவு நிர்வாக உறவு நீடிக்காது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அது அண்ணாமலையும் திறம்பட உறுதியாக அதை வெளிப்படையாக சொல்லிட்டேன். ஆகவே அது அந்த அந்த மோடியினுடைய சந்திப்பு தவிர்த்தது சரிதான், சரியானது. ஆனா சார், நம்ம ஏடிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்கும்போது டெல்லியில வந்து ஒரு பெரிய விவசாயிக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த டைத்துல கூட வந்து மோடி வந்து வேற யாரையுமே சந்திக்காதவர் இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்து வந்து அவர் வந்து சந்திச்சாரு. சோ அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இப்ப ஆட்சியில இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இவங்களை தவிர்க்கிறாரா?
இல்ல அப்ப வந்து இவருக்கு ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், பிரதம அமைச்சர், அதுல வந்து நீங்க நேரம் ஒதுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ உருவாக்கியதுல புரட்சி துறை அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பாஜகவுடைய ஒன்றிய அரசுக்கு 100 விழுக்காடு அதுல முழுமையான பங்கு இருக்கு. ஆகவே அவர்களுக்கெல்லாம் அப்பொழுது நிர்வாக உறவு இருந்தது. அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான நிர்வாக உறவு, கூட்டணி கட்சி என்கின்ற அடிப்படையில் பாஜக அதிமுக உறவு. அப்ப அந்த இரண்டு உறவும் அவர்களுக்குள்ள எந்த நெருடலையும் தராமல் மிகுந்த நெருக்கத்தோடு அவர்கள் பயணிச்சாங்க. அப்ப அவங்க சந்திக்கிறதுல தாமதமோ அந்த சந்திப்புல அவர்களுக்கு நெருக்கடியோ கருத்து பரிமாற்றமோ இடைவெளியோ ஏற்படலை. அப்ப அது இயல்பா நடந்துச்சு, மகிழ்ச்சி மகிழ்வா நடந்துச்சு. அப்ப அதிமுகவும் வலிமையா இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க, பாஜகவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க, வலிமையா இருந்தாங்க. ஆகவே அந்த உறவு நடைபெற்ற 2021 தேர்தலில் ஆட்சி இழந்த பிறகு அதே அளவு உறவை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மரியாதையும் இவர்கள்ட்ட இவர்களுக்கு அவர் தருவார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2019 மோடி மீண்டும் ஆட்சி பெற்றுகிறது பாஜக மோடி. ஆனால் 2021 ஆட்சிக்கு இல்ல அப்படின்னா அந்த ஆட்சி அவை அப்படின்னா அதுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்ப அவர் ஆட்சியை இழந்தவர்களை அதே அளவு மரியாதையோடு அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லைனால கண்டிப்பா அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக வைத்திருந்த உறவை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி இழந்த எடப்பாடி அல்லது ஓபிஎஸ் மீது வைக்க வேண்டிய அவசியம் அல்லது ஒரு நிர்பந்தம் இல்லை அப்படிங்கறதுனால கூட இவர்களை தவிர்த்திருக்கோம். அவங்க ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் கூட வந்து விமான நிலைய சந்திப்பு ஒரு நிமிடம் இல்ல வந்து 2 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற லெவல் வரைக்குமாவது ஒரு விமான நிலைய சந்திப்பா அது இருந்துச்சு. ஆனா இந்த முறை வந்து அந்த விமான நிலைய சந்திப்பை கூட வந்து மோடி முற்றிலுமா தவிர்த்திருக்காரு. சோ அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை பாஜக அதிமுக இடையான ஒரு அவங்களோட கூட்டணி முடிவுக்கு இது ஒரு அச்சாரமா இருக்குமா, இல்ல கூட்டணி முடிவுக்கு ஒரு தொடக்கமா இருக்குமா? இல்ல இல்ல கூட்டணி முடிவுக்கான தொடக்கம் அல்ல, அல்லது இது ஒரு முடிவு வர மாட்டாங்க. நான் சொன்னல அவங்களுக்குள்ள ஒரு இறுதி ஒப்பந்தம் உறுதியாக வரை, இறுதி முடிவு எட்டப்பட வரை இவங்களுக்குள்ள அந்த உறவை வந்து வச்சுக்கோண்டாது அரசியல். ஆனா அரசியல்ல வந்து ஒவ்வொரு கட்சியும் தனக்கான ஆதாயத்தை பார்ப்பாங்க. தனி மனிதர்களே பாக்குற பொழுது ஒரு அரசியல் கட்சி பார்க்காம இருக்குமா? அது ஆளுகிற கட்சி அரசை நடத்துகிறவர்கள் பார்க்காம இருப்பாங்களா? அப்ப அவங்க கண்டிப்பா ஆதாயம் கருதித்தான் அணுகுவார்கள், சந்திப்பார்கள். ஆகவே இதுல ஆதாயம் இல்லைன்னு கருதி இவர்களை தவிர்த்திருக்க கூடும். ஒரு கட்டத்துல பரஸ்பர ஆதாயத்தின் அடிப்படையில் இவர்கள் இணங்கி ஒரு முடிவுக்கு வரவரை இந்த 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 இடைவெளி அல்லது இந்த போக்கு நீடிக்கும். அப்ப இவங்க முடிவுக்கு வந்த பிறகு இவர்கள் மீண்டும் மகிழ்வாங்க, கரம் பற்றுவாங்க, பூங்கத்துக்களை பரிமாறிக்குவாங்க, அன்பா நடத்திக்குவாங்க. அது வரைக்கும் இந்த இந்த நிலை நீடிக்கத்தான் செய்யும். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, வேகத்தக்கது ஒன்றும் இல்லை. இதுக்கு இவங்களுக்கு பெரிய அவமானமோ அவருக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல எதுவும் இல்லை. இயல்பான அரசியல் நடைமுறையில் இவர்களுக்குள் அதிமுக பாஜக உறவில் நெருடல் நெருக்கடி இருக்கிறதை உணர்ந்து இந்த சந்திப்பை அல்லது அந்த ஏற்கனவே தந்த மரியாதையை அந்த வாய்ப்பை அந்த நேர ஒதுக்கீட்டை இப்பொழுது பாஜக குறைத்திருக்கு. இது சரியான பாஜகவை பொறுத்தவரை இது சரியான அணுகுமுறை. அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு பலகீனம். அது இவர்கள் இந்த பலகீனத்தை இவருடைய பலகீனத்தை உறுதி செய்து இவர்கள் மீண்டும் பலப்பெற வேண்டும் என்றால் மீண்டும் அவங்களுடைய தயவு தேவைப்படும். அப்ப அவங்க தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சொல்லி, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாடாளுமன்ற தொகுதியை சொல்லி உறுதி செய்ய சொல்லுவாங்க. அப்ப அந்த உறுதி பேச்சுவார்த்தையில ஒன்று ரெண்டு உயர்வோடு தாழ்வோடோ ஒரு இறுதி நிலைக்கு வருகிற பொழுது மீண்டும் இவர்களுக்குள்ள இணங்கி அரசியல ரொம்ப பாசமா நட்பா நேரம் ஒதுக்கி இவர்கள் மகிழ்ந்து குழாவ காலமும் வரலாம். அல்லது அந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்படலைன்னா இந்த இடைவெளி இன்னும் கூடுதலாகி தேர்தலில் தனித்தனியாக கூட சந்திக்கிறதுக்கான நெருக்கடியெல்லாம் வரும். ஆனால் அது வந்து இவங்க இப்போ அது ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த இரண்டு பாஜக அதிமுக கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் இந்த தேர்தல் உறவு என்பது தொகுதி உடன்பாட்டின் அடிப்படையில் தான். அப்போ இந்த தொகுதி உடன்பாடு எட்டப்படாத வரை பாஜக அதிமுக உறவு நீடிப்பதாக பெயரளவில் இருந்தாலும் மனதளவில் அது நீடிப்பதாக பொருள் கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் இந்த விமான நிலைய சந்திப்பு, பாரத பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய வருகை,
அதையொட்டி நம்முடைய அரசியல் பார்வையாளர்களுடைய மதிப்பீடு இந்த போக்குலதான் நீடி. அப்ப இவர்கள் இந்த தொகுதி அல்லது தேர்தல் உறவு உறுதியாகிறதுக்கான சூழல் இப்பொழுது இல்லை, அது எப்பொழுது உறுதியாகிறதோ அப்பொழுது இதுல மாற்றம் இருக்கும், அது வரைக்கும் இந்த பாராமுகம் நீடி. ஆனா சார் இப்ப நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ் பார்க்கும்போது வந்து இபிஎஸ் விட ஓபிஎஸ் தான் வந்து மோடி அவர்கிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கம் அதிகமானவர், நெருக்கமா இருக்கிறவர். ஏன்னா முதல் தடவையா வந்து ஓபிஎஸ் தான் முதலமைச்சரா இருந்தாங்க, அந்த அப்பதான் வந்து ஓபிஎஸும் வந்து பிரதமர் மோடி கிட்ட நெருக்கமானாரு. ஆனா இப்படி இருக்க சூழ்நிலையில மோடி அவர்கள் வந்து யூபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரையும் ஒரே தராசு வச்சுதான் பாக்குறாரா, இல்ல ஓபிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரா? இல்ல இல்ல, இயக்க அதாவது நிறுவன நிலையில கட்சியினுடைய பெரும்பான்மை ஆதரவு அடிப்படையில யூபிஎஸ் தான் முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிற விஷயம் எல்லாம் பாஜகவுக்கு தெரியும், அது ஊரறிந்த விடயம் தான். அதுல ஒண்ணும் நெருக்கடி இல்லை அவங்களுக்கு, தனிப்பட்ட முறையில பிஜேபி நெருக்கமான நிலையில அண்ணன் ஓபிஎஸ் இணைந்து பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒண்ணு மாற்றுக்கிறது இல்ல. அது நெருக்கடியான நேரத்துல ஓபிஎஸ்ஐ பாஜக இயக்கியது, நெருக்கடியை உருவாக்கியது, பிறகு நெருக்கடியை சமன் செய்தது. அது யாரை விளக்க வேண்டுமோ விளக்குவதற்கு இவர்களுடைய இந்த இரண்டு இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய இந்த பங்களிப்பு பாஜகவுக்கு அவசியப்பட்டது. பாஜக விரும்பியதை விரும்பியவாறு நடத்தி காட்டியது, அதற்கு அதற்குரிய பலனை அவர்கள் பெற்றார்கள், அதற்குரிய பலனை இவர்களும் பெற்றார்கள். இணக்கத்திலிருந்து வெளியேற்றியவர்கள் இழப்பை சந்தித்தார்கள். அந்த பாஜகனுடைய விருப்பம் இவ்வளவு காலமும் தொடர்ந்து நீடிக்குது. அப்ப அதுல பாஜகவுக்கு நெருக்கமானவர் அல்லது இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆங்கிறதெல்லாம் இங்கே வினா இல்லை. அதுக்கு வந்து பாஜக விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் அவர்கள் நெருக்கமாக வைத்திருப்பார்கள், யாரை வேண்டுமானாலும் அவர்கள் விலக்கி வைப்பார்கள் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும். அது அரசியல், அது இயல்பானதுதான். அந்த அடிப்படையில் தேவையான பொழுது ஒருவர் மீது நெருக்கமும், தேவையான பொழுது ஒருவரை விலக்குவதும் அரசியல்ல தனி மனிதர்களுடைய இயல்பான குணம்தான். அந்த அடிப்படையில இபிஎஸ் ஓபிஎஸ் பிரதமரை நெருக்கமானவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலங்களில் ஆதாயத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த ஒன்றுதான். இப்பொழுது அது ஒரு இடைவெளி இருப்பதை போல ஒரு தோற்றம் இருப்பதும் ஆதாயத்தில்தான், ஆதாயம் கருதித்தான். எதிர்காலத்திலும் ஆதாயம் கருதித்தான் இவர்களுடைய இந்த நெருக்கம் அல்லது உறவு அது வந்து நீடிக்கக்கூடும். ஆகவே அது ஆதாயத்தின் அடிப்படையிலான அந்த அரசியல் உறவு என்பது இபிஎஸ் ஓபிஎஸ்இல் தனிப்பட்ட நபர்களின் மீது அவர்களுக்கு இருக்கிற உயர்வு தாழ்வு மதிப்பீடு வேறு அரசியல். அப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த பிரதமருடைய இந்த அணுகுமுறையில் யார் விருப்பத்துக்குரியவர் அல்லது யார் விளக்கப்பட வேண்டியவர் என்கின்ற பார்வை இப்பொழுது அதை அவர்கள் இறுதி செய்ய மாட்டார். ஆகவே ஏற்கனவே இருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த சமமான அணுகுமுறை இப்பொழுதும் நீடிக்கிறது. இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே இப்பொழுதும் மோடியை ஆதரிக்கிறார்கள், மதிக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட அநியமாக இருக்கிற பொழுது அவர்கள் இவர்களை விளக்குவதற்கான சூழல் இப்பொழுது அவசியப்படுது. ஆகவே இந்த ஏற்கனவே இருந்த உறவு நீடிக்கிறது. இபிஎஸ் ஓபிஎஸ் மீதான பரிவு அரசியல் ரீதியாக எடப்பாடியை வலிமைப்படுத்துவதற்கு அவர்கள் தடையாக இல்லை. எடப்பாடி வலிமையாவதை பாஜக தடுக்கலை, ஓபிஎஸ் பலகீனப்படுவதையும் பாஜக தடுக்கலை. அது அவர்களுடைய அதனுடைய விருப்பப்போக்குகளை அனுமதிச்சிருக்கு. ஆகவே இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை விருப்பத்துக்குரியவர் அல்லது விளக்கப்பட வேண்டியவர் என்ற பார்வையில் இல்லாம அந்த மற்ற உள்கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரங்களில் வலிமை அல்லது வலிமையற்ற நிலைங்கிறத அவர்களுடைய சொந்த முடிவு விட்டுவிட்டு இப்பொழுது அவர்கள் விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் இருவரோடும் நட்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையா இந்த காட்சி இந்த நிகழ்வுகள் நம்ம உணர்த்துகிறது. சரிப்பா, நீங்க எல்லாம் வந்து பாஜக எதிர்க்கிறது வந்து ஆரம்பத்துல இருந்து எந்த தயக்கமும் இல்லாம எதிர்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஈவன் இப்ப நம்ம பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமும் கூட திடீர்னு வந்து ஒரு சிலர் வந்து அந்த இபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து நாங்க பாஜகவால நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அதுக்கப்புறம் இல்ல இல்ல மோடி வந்து ஒரு உலக தலைவர், மோடி தான் 2024 வந்து பிரதமர் ஆவார், அதுக்கு நாங்க முழு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசுறாங்க. இந்த பாஜகவை எதிர்க்கிறதுல இபிஎஸ் தரப்புக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்குதா, அதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு எந்த தடுமாற்றம் இல்ல, அவங்க எல்லாரும் எல்லாம் நிறைவா தான் இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் அல்லது இபிஎஸ் தடுமாற்றம் எல்லாம் இல்ல இல்ல, பாஜகவை ஆதரிச்சுட்டு இருக்காங்க, அவங்களை எதிர்க்கவே இல்லை. எதிர்த்தா தானே தடுமாற்றம் இருக்கு. பாஜகவை அதிமுக எந்த அணியும் அல்லது எந்த கடைசி மனிதனும்
பாஜகவையோ அதனுடைய கொள்கைகளையோ சித்தாந்தங்களையோ லட்சியங்களையோ அவர்கள் எதிர்க்கவில்லை. அவர்கள் முழுமையாக ஆதரிக்கிறார். மோடியே ஆர்எஸ்எஸ்ஐ விட்டு போனாலும் அதனுடைய கருத்தை விட்டு வெளியேறினாலும் அமித்ஷா வெளியேறினாலும் இந்த அதிமுக காரர்கள் யாரும் வெளியேறுவதாக இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு இவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு களத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவர்கள் பாஜகவையோ அதனுடைய சித்தாந்தத்தையோ அதிமுகவில் இருந்து கொண்டு எதிர்ப்பதற்கு இப்போதைக்கு யாருக்கும் யாரும் இல்லை. அப்படி ஒன்று ரெண்டு யாராவது கருத்து சொன்னால் கூட அது ஒரு 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 அரசியல் காரணங்களுக்கான கருத்தாக இருக்கலாமே அல்லாமல் அது மனப்பூர்வமான கருத்தாக இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து உணர்வு பூர்வமாகவே அவர்கள் பாஜகவாக அல்லது ஆர்எஸ்எஸ் காரர்களாக அல்லது இந்துத்துவவாதிகளாக இவர்கள் ஏற்கனவே நீண்ட காலமாக ஆர்எஸ்எஸ்ஆல் பயிற்றுவிக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவ கருத்துக்கள் ஊடுருவி அது அது களத்தில் வினையாற்றியதனுடைய விளைவு அதிமுகவில் அது 99.9 விழுக்காடு அது நீக்க மர அது பாஜகவினுடைய கருத்துக்களுக்கு இரையாகி போய்விட்டது. அதனால அது 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 பாஜகவே இனி தன்னை அல்லது இந்துத்துவா அல்லது ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கருத்தை மாற்றினாலும் அதிமுக காரர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்குள்ள எந்த கருத்து மேதலோ அல்லது எந்த முரணோ இல்லை. ஆகவே அது பாஜக அதிமுக இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பயணிக்கிறது. அதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் பல ஆண்டுகளாக அந்த திட்டமிட்டு அந்த வேலையை செய்தார்கள். இப்பொழுது அது செழித்து இணைந்து பின்னி பிணைந்து வளர்கிறது. இப்ப சசிகலாவோட ஆதரவாளராக வந்து திரு தம்பிதுரை அவர்கள் வந்து டெல்லியில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதே தம்பிதுரை அவர்கள் வந்து யூபிஎஸ் அவர்களுக்காக வந்து டெல்லியில லாபி பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இந்த இதுல வந்து தம்பிதுரை அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வந்து எடப்பாடியுடைய ஆளு, அதனால அவரு சும்மா சம்மந்தமா எடப்பாடியுடைய கருத்துக்களை ஏதாவது கன்வே பண்ணிருக்கலாம், அமித்ஷா பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு கருத்து பேசியிருக்கலாம். அவரு சரி சந்திக்கிறாரு, பழைய ஒரு துணைத்தலைவர் பேரவை துணைத்தலைவருங்கிறதுனால சந்திச்சிருப்பாரு, பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல பெரிய அளவுல இவர் சொன்ன கருத்தை அவர் ஏத்துக்கிட்டாரா அப்படிங்கறத பத்தி எல்லாம் பெரிய அளவுல இப்ப எதுவும் களத்துல அப்படி எதுவும் மாறுதல் நடக்கல. அதனால ஏதாவது ஒரு கருத்து சம்பந்தமா சந்தித்து பேசியிருக்க கூடும். அதுல அவர்களுக்கு உடன்பாடு இருந்து இசைவு இருந்தா அந்த எந்த நோக்கத்துக்காக அவர் சந்தித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கும். அல்லது எந்த நோக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது நிறைவேறாமல் இருந்திருக்கும். ஆனா அந்த சந்திப்பு இயல்பானது தேவையொட்டி நடந்திருக்கலாம். ஆனா இங்க களத்துல பிரதிபலிச்ச மாதிரி தெரியல. அதனால அவரு அம்பிதுரை பாஜக தலைவரை அல்லது குறிப்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுங்கிறது எடப்பாடியினுடைய வேலையாகத்தான், எடப்பாடியினுடைய ஆளாகத்தான் சந்தித்திருக்கிறார். ஆகவே அவர் எடப்பாடியினுடைய ஆளாக சந்தித்திருக்கிறதுனால அதுலேயும் வேற எந்த அதுல ஒரு தடுமாற்றமோ அல்லது அதுல வேறு வகையான அரசியல் பார்வையோ அல்லது நிலை மாற்றமோ எது ஏற்பட வாய்ப்பு இல்லை. தம்பிதுரை 100 விழுக்காடு எடப்பாடியினுடைய ஆள். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையா பதில் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, தமிழகத்துக்கு அன்புக்கு நன்றி, வணக்கம். பசுமையை கொண்டாடும் கொங்கு மண்டல பசுமை சங்கமம் மாபெரும் சிறுதானிய மாரத்தான் 4 ஏப்ரல் 16 காலை 6 மணி முதல். இடம் வாவுசி மைதானம் கோவை. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.